வணக்கம். நம்ம ஆன்மீகம் தமிழ் வைட்டு யூடியூப் சேனலுக்குள்ளே உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இறைவனோட ஆசிர்வாதம் எல்லாருக்கும் கிடைக்கட்டும். கந்த சஷ்டி விரதம் இருப்பவர்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் என்னென்ன, செய்யக்கூடாத விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம தெளிவாக இந்த பதிவில் தெரிஞ்சுக்கலாம். தமிழ் மாதமான ஐப்பசி மாதத்தில் கொண்டாடப்படும் கந்த சஷ்டி திருவிழா அப்படின்னு கொண்டாடப்படும் இந்த முருகப்பெருமானுக்குரிய விரதம் ரொம்பவே சிறப்பு வாய்ந்த விரதம். இந்த கந்த சஷ்டி திருவிழா அப்படிங்கிறது மொத்தமாக 6 நாட்கள் சஷ்டி விரதம் செய்து முருகனை வழிபடுவார்கள். அந்த வகையில் பார்த்தோன்னா நவம்பர் 13 திங்கட்கிழமை அன்னைக்கு சஷ்டி திருவிழா ஆரம்பமாகுது. இது முடியும் நாள் அப்படின்னு பார்த்தோன்னா நவம்பர் 18 சனிக்கிழமை சூரசம்ஹாரத்தோடு இந்த கந்த சஷ்டி திருவிழா நிறைவு பெறுகிறது. முருகப்பெருமானுக்கு செய்யப்படும் இந்த அற்புதமான விரதம் 6 நாட்களும் முருகப்பெருமான் சூரபத்மனோடு சண்டையிட்டு 7வது நாள் முடிவில் தலையை 2 வெட்டுகிறார் அப்படிங்கிறது கதை. இந்த கந்த சஷ்டி விரதமிருந்து முருகப்பெருமானை மனசார வழிபட்டோன்னா நம் வாழ்வில் இருக்கும் தடைகள் தடங்கல்கள் எல்லாமே நீங்க பெற்று முருகப்பெருமான் நம்மை வாழ்வாங்கு வாழ வைப்பார் அப்படிங்கிறது உண்மை. அந்த கந்த சஷ்டி விரதம் இருப்பவர்கள் செய்ய வேண்டியது செய்யக்கூடாதது அப்படிங்கிறது நிறைய விஷயங்கள் இருக்குது, அதை பற்றி நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். இந்த கந்த சஷ்டி விரதம் இருப்பவர்கள் காப்பு கட்டி அல்லது காப்பு கட்டாமல் விரதம் இருப்பவர்கள் மனதில் எந்தவித கவலையோ சந்தேகமோ இல்லாமல் சந்தோஷமாக மனதோடு விரதம் இருக்கணும் அப்படிங்கிறது முதல் விதிமுறை. எனக்கு இந்த கஷ்டம் இருக்கே, என்னால் இந்த விரதத்தை நிறைவு செய்ய முடியுமா, எனக்கு மட்டும் ஏன் இந்த நிலைமை, இந்த நிலைமை மாறி இருந்ததுன்னா இந்த விரதத்தை நான் நல்லபடியாக முடிச்சிருப்பேனே, இந்த விரதம் நான் முடிக்கும் பொழுது நான் நினைப்பது நடக்குமா நடக்காதா, இந்த மாதிரி எதிர்மறையான எண்ணங்கள் வைத்து கொண்டு இந்த விரதத்தை இருக்கவே கூடாது அப்படிங்கிறது விதிமுறை. அடுத்த விஷயமா பார்த்தோன்னா கந்த சஷ்டி விரதம் இருந்து முருகப்பெருமானை நம்ம வணங்கினோம்னா தீராத நோய்கள் தீரும், திருமண பாக்கியம் கைகூடி வரும், புத்திர பாக்கியம் கிடைக்கும் அப்படிங்கிறது காலம் காலமா நம்பிட்டு வர நம்பிக்கை. சுப்பிரமணியருக்கு மிஞ்சிய கடவுள் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க, அதனால தீராத பிரச்சனைகளை தீர்த்து வைப்பார் வேலவன் அப்படிங்கிற நம்பிக்கையோட நம்ம வழிபடலாம். ஐப்பசி மாதம் அம்மாவாசைக்கு மறுநாள் பிரதமை தொடங்கி ஷஷ்டி திதி வரை உள்ள 6 நாட்களும் கந்த சஷ்டி விழா அப்படின்னு ரொம்பவே சிறப்பாக கொண்டாட போகிறோம். அந்த விரதம் இருப்பவர்கள் பொதுவாக குழந்தை இல்லாதவர்கள் மட்டுமே ஷஷ்டி விரதம் இருப்பாங்க அப்படிங்கிற கருத்து பொதுவாக பரவிட்டு வருது. ஆனால் ஷஷ்டி விரதமிருந்து முருகப்பெருமானை நம்ம வணங்கினோன்னா என்ன காரியம் நினைத்து வேண்டி கொள்கிறோமோ அந்த விரதம் இருக்கிறோமோ அந்த காரியம் நிச்சயமாக நடக்கும் அப்படிங்கிறதோட நாம் நினைக்காத பல நல்ல நல்ல காரியங்களும் மாற்றங்களும் ஏற்றங்களும் அற்புதங்களும் நம் வாழ்வில் நிகழும் அப்படிங்கிறது அனுபவ ரீதியாக கண்ட உண்மை. நிச்சயமாக இது நடக்கும். அது மட்டுமல்ல, விரதம் இருப்பவர்கள் குளிர்ந்த நீரில் தினமும் 2 குளிக்கணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. தினமுமே காலை மாலை வீட்டில் முருகப்படத்திற்கு பூ வைத்து தீபம் ஏற்றி கற்பூரம் காட்டணும் அப்படிங்கிறது விதிமுறை. ஓம் சரவண பவ அப்படிங்கிற மந்திரத்தை குறைந்தபட்சம் 108 காலையும் மாலையும் சொல்லணும் அப்படிங்கிறது மிக மிக முக்கியமான ஒரு விதிமுறை. அது மட்டுமல்ல, கந்த சஷ்டி கவசத்தை சொல்வது அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பு வாய்ந்த ஒரு விஷயமா பார்க்கப்படுது. அடுத்த விஷயமா, இந்த கந்த சஷ்டி விரதம் இருப்பவர்கள் செய்யக்கூடாத விஷயங்கள்னு சில இருக்கு, அதையும் தெரிஞ்சுக்கலாம். சஷ்டி விரதம் இருக்கும் நாளில் மறந்தும் கூட அசைவ உணவுகளை சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறது முதல் விதிமுறை. அடுத்த விஷயமா பார்த்தோன்னா இரவு தரையில தான் தூங்கணும், பெட்டு கார்பெட் இந்த மாதிரி விரிச்சு தூங்கக்கூடாது அப்படிங்கிறது அடுத்த விதிமுறை. இந்த விரதம் இருக்கும் பொழுது மற்றவர்கள் மனம் நோகும்படி பேசுவதை முற்றிலுமாக தவிர்த்து விடலும், முடிந்தவரை காலணிகளை அணிவதை தவிர்த்துவிட்டு நம்ம பயணம் செய்தோம்னா மிக மிக நல்லது அப்படின்னே சொல்லப்பட்டிருக்கு. சந்தோஷமாக நம்பிக்கையோடு
இந்த கந்த சஷ்டி விரதத்தை மேற்கொண்டு நாம் நினைத்த காரியம், நாம் நினைக்காத காரியம் அனைத்தையும் நிறைவேற்றி கொண்டு நம் வாழ்வில் சகல சௌபாக்கியத்தோடு வாழ்வில் வளமாகவும் நலமாகவும் வாழலாம். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். நம்ம ஆன்மீகம் தமிழ் வாய்ட்டு யூடியூப் சேனலில் நீங்கள் ரொம்ப ரொம்ப ஆதரவு கொடுத்துக்கிட்டு வரீங்க, எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். உங்கள் ஆதரவு மென்மேலும் எங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம். அதுவரை நன்றி, வணக்கம்.